போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அருமையான கிளாஸ் ஒரு ரெண்டு வருஷமாக போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் அடி வாங்கிக்கோ எப்படியெல்லாம் அடி கொடுத்துருக்கோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடுகளோட போயிடலாம். அதுக்கு முன்னாடி எப்படிலாம் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான மேட்ரு. ஸோ இதில் வந்து நீங்கள் நேரம் அடிப்பீங்க. ஸோ நாங்கள் அப்படி அடிக்கல, என் டீம்மேட்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்க, நான் மட்டும் தனியாக ஒரு பக்கம் வந்து அடி வாங்கிச்சாகும். சரியா, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடுகளோட போயிடலாம். அடியோ எங்களால் மேட்ச் ஆக மாட்டேன், அடியும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் கை. ஸோ வாங்க முதல் இதில் ஒருத்தன் தமிழ் பசங்க வந்துருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், நம்ம டீமில் தமிழ் பசங்க இன்னொரு இன்னத்தில் வந்து ஆப்போனன் டீமில் தான் நவீன் குமார் என்ன போக போயிருந்து இதை இப்போ கில் பண்ண மாட்டீங்களா? அவன் ஒரு தமிழ் பையன். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நவீன் குமார்னு சொல்லி நினைக்கிறேன் ஆப்போனன் டீமில் ஒரு தமிழ் பையன் இருந்தான். அவனுக்குள்ளே வாய்க்கோல இருந்து சரி பார்த்துக்கலாம். டே 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 அதை பார்த்தாங்களா? சரி பரவாயில்ல, நம்ம டீம்மேட்டில் ஒருத்தனை போட்டானுங்க. டே டே எங்கேனா ஓடுறீங்க டே 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 எனக்கு கில்லு வேண்டடே டே டே சின்ன பையனடே கில் கொடுக்கணும். அப்பாரா அடித்தது ஒரு கில்லு, அது மரணம் அடித்தது செட்ஸாட்டு. ஸோ வேறு லெவல் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் ஒரு தமிழ் பையன் இருக்கா நம்ம கூட. ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதில் தான் ஒரு மேட்ரு, நீங்கள் எல்லோரும் வந்து இந்த தாம்சங் அடிப்பீங்க, அதை எடுக்காமல் இந்தியா எடுத்துக்கோங்க, ஏன் எனக்கு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது லாங்லேயும் அடிக்கலாம் ஷார்ட்லேயும் அடிக்கலாம், தாம்சங்கன் வந்து லாங்கில் அடிக்க முடியாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜேவின் தலன் ப்ரோ அப்பா அடிப்பா பார்த்தீங்களா அதில்? ஸோ என்னடா இவர் மட்டும் ஏன் அந்த தாம்சங் எடுக்க மாட்டேன்னு பார்த்துருந்தேன். ஸோ கருத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ட்ரிக் அப்படிங்கன்னா இதோ இந்த ஹீட் பண்ணவே ஒழுங்கிக்க தான், அதுவும் பிளாட்னம்லாம் போயிட்டிங்கன்னா நகரவே ஒரு இடத்த விட்டு அப்படியே இருந்தால் தான் எங்கேயும் வரும்போது தலையிலையே கொட்டணும். ஸோ இல்லைன்னா நம்ம நான் கொட்டி விட்டுருவானுங்க. இங்கே வச்சாடிங்களா நான் படுற பாடு இருக்குது. ஃபோனை வச்சுக்கிட்டு அதனால் நம்ம டீம்மேட் அடிக்கல பக்கத்தில் அந்த டீம்மேட்டு நீ ரொம்ப நல்லா இருப்பாடா தம்பி இங்கே பாருங்க அவன் அடிச்சிடான்னு சொல்லி பதத்ததில் ஸ்கோப் போட்டு அடிச்சு எடுத்து அடிக்கிறாம என்னன்னு தெரியல. இந்த ஏன் எடுத்தோம்னா எனக்கு வரவே மாட்டேங்க விளையாடுறக்கு. ஸோ பழகிக்கணும், பார்த்துக்கலாம். செய்யணும் முதல்ல போய் கில் எடுத்துடலாம். அதே ஆம்பளை கிலோ இன்னும் வரலையா? ஓகே ஓகே, கில் எடுத்தாச்சு. ஸோ ஒரு ரெண்டு மெடிக்கல் கிடச்சிடான்ட்டே எடுத்துக்கிட்டோம். ஏ யாரே ரெண்டு பேரும் நான் கடை ஓடுற 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 கைப்பிள்ள இங்கே ஒருத்தருக்காண்டா அது எப்போ போடுறேன் அப்படி எப்போ நினச்சான் இங்கே தான் சாட்டு விட்டாங்க. ஐயோ ஐயோ டே காப்பாத்துங்கடா நம்ம தமிழ் பசங்க பாருங்கள் எவ்வளோ வேறு லெவல் பண்ணிடுறாங்க நீங்கள். ஸோ பாருங்களேன் அவங்க உட்காந்து அவன் காப்பாற்றிங்க என்னை காப்பாற்றுறடே. ஐயோ ஐயோ ஆனந்தம் ஐயோ போட்டு போட்டானே போகிறா காப்பாற்றுக்கடா முடிச்சிட்டான்டா அவன் அச்சல் இருந்துச்சு போல. ஆமாம் அச்சல் வந்துடும்ல அந்த இடத்துல கவனிக்கவே இல்லை அப்படி நம்ம கில்லு காலப்போ ஆகிருந்தோம். ஸோ உனக்கு மட்டும் லைக்கே போட மாட்டேன் நான் காப்பாற்ற வேடிக்கை பார்த்தீங்களே போ. ஸோ ஓகே ரெண்டு பூஜை அடிச்சு வச்சு தொடர்ந்து அடுத்த மேட்ச் போயிடலாம். வந்தாச்சு இப்போது இப்போ ஏன் விதை எடுக்கணும். ஏன்னா அவன் வந்து கொண்டு போட்டான் காப்பாற்ற உள்ள கொண்டு விட்டான். சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிலோவால் ஒரு நேரம் எடுத்தாச்சு. ஸோ இங்கே ரெண்டு மஷ்ரூம் சாப்பிடலாம் 200 ஏன்னா அளவுக்கு இல்லை அளவா. ஸோ அகேன் மஷ்ரூம் தான் சாப்பிடணும், அப்போ தான் கொஞ்சம் தப்பிக்க முடியும் இல்லைனா அதுவும் இல்லை. ஸோ ஒரு கிலோவால் ஒரு நேரம் அதுக்கப்புறம் ரெண்டு மஷ்ரூம் சாப்பிடணும் 100 சொல்லி கேப் போயிட்டேங்களா. அந்த மாசு சேலரிக்கில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை சொல்லி தேவையில்லை, ஆனால் நாங்களே டிஃப்ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ அங்கே ஒருத்த போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐஸ் பண்ணுறதுக்கு வச்சு சரி நான் படிக்க அமைதியாக நின்றுருக்கேன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு நம்ம டீமே வந்துட்டானா இப்போ பாருங்களேன் செம்ம காமெடி பண்ணுவான். அங்கே அடிச்சுட்டுருக்கானா இன்னொருத்த அங்கே தான் அடிப்பாமல் இருக்கேன் அது கூட தெரியாமல் அங்கே நின்றுருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சைன் செக் அது ஸ்ட்ரக்காக நின்றுச்சு. சரி மடி வந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகிற தம்பி ஒரு கிலோ கொடுக்க மாட்டானுங்க ஏன்னா ரெண்டு பேரும் அந்த பக்கம் ஏறிட்டாங்க. அதுவும் ஒருத்தன் நாலு வேறு பண்ணிட்டானுங்க. ஸோ நாங்களும் அந்தவங்க போய் ஒரு கிலோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனேன். இங்கே பாருங்கள் என்னடி அடிக்கும் போது எச்சல்லுக்கு அது நேர் பண்ணும்போது எச்சல்ல நமக்கு இதுவும் நல்லா. அதுக்கப்புறம் இங்கே நீ தான் என்னை போட்ட போன மேட்ச் மவனே சாப்பிடா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சோன்னே ரெண்டு தம்சன் கண்ணு. அதுக்கப்புறம் அந்த லெவல் 3 மசில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ கிளாக் டவர்ல வந்துருக்குது அவசரப்பட்டு ஏகுமாறு அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல டைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஏன்னா இங்கே ரெண்டு கண் இருக்குது. ஸோ க்ளோவால் அதிகமாக எடுத்தாச்சு காரணம் சாப்பிட்டாச்சு ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஹெல்மெட் இருந்தால் கூட தப்பிச்சிருந்தா என்னன்னு தெரியல ஆனால் வெஸ்டில் தான் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ முதல்ல போய் கண்ணை மாற்றி வச்சுக்கலாம் ஓடுற கைப்பிள்ள அப்படின்னு ஓடிட்டோம். இங்கே இந்த மேட்ச்சில் சாரி சாரி அதை வேறு மேட்ச்சு. ஸோ ரெண்டு மேட்ச் குழப்பிட்டேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் ஜெயிச்சிருவேன் நான் தான் கடைசியாக அடிப்பேன் எனக்கு கில்லு. ஸோ பார்க்கலாம் வெறித்தனமாக இருக்கும் எங்கள் கடையை ஓடுறா ஓடுறா கடவுளே ஒரு துணிக்கு வரக்கூடாதப்பா ஓடி எங்கள் ஓடு ஓடு ஓடுற கைப்பிள்ள ஓடு எவனா மைக்கு அமைந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன பேசுகிறேன் தெரில ஒருத்தர் நிற்கிறேன்னா ஹெச்எப் போகிறாச்சின்னு இவங்க ஹெச்எப் எத்தனை லேட் பண்ணுற பாருங்க
டேய் டேய் என்னடா நான் பண்ண போது லேட்டா வரா போடு இட்ஸ் மீ அசினேபிள் யூனோ போட்டாச்சு அவனை சரி ஓகே அவனை முடிச்சு விட்டுலாம் ஆஹா அருமையான ஹெட்ஷாட் தரமான ஹெட்ஷாட் நானும் ப்ரோ பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரவுண்டில் இந்த ரவுண்டில் சொல்கிறேன் மொத்தமாக இந்த ரவுண்டில் ஸோ இங்கே பண்ணிவிட்டு எவனாங்க நம்ம டீமை அடிச்சிட்டோம்னா அதுதாங்க நிறைய அடி வைக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு நாமும் மேலே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் எங்கள் வளர்க்கணும் டே 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 எங்கடா இருக்கீங்க மேலே இருக்கணும் ஐஸ் முன்னோக்க நேரத்தில் இருக்குது போட்டுக்கொள்ளே அடிச்சு வர்றே அப்பட ஹெச்சல் இருந்துருச்சு வேறு லெவல் பங்கம் பண்ணி வச்சோன்னே ஸோ போடு 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 அவ்வளோதான் ஹெச்சல் இருந்துருச்சு ஸோ அவங்க முடிச்சாச்சு அதாகப்பட்ட என்னென்றால் ரெண்டு கீழ் பண்ணிகிட்டே நிறைய அதிகம் இருப்போமா அதிக வைக்கணும்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெடிக்கல் போட்டுக்கலாம் ஏன்னா மேலே அனுப்பிச்சிருந்தானா அப்புறம் போச்சு ஸோ இந்த பக்கம் ஏதாச்சிருக்கானு பார்க்காமே அங்கே போய் மெடிக்கல் போட்டிருந்தேன் இல்லை அவனும் இல்லை போல் நெட் தான் வந்து அடிக்கல யாரும் ஸோ இங்கேருந்து அவன்கிட்ட குளோவாக எடுத்துக்கலாம் கண்ணவர் மாற்ற வருஷம் சரி ரீரா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் முடியும்னா ஏ என்ன குளோவெல்லாம் போட்டு சும்மா இருக்குது தெரியல சரி பார்க்கல போல் இப்போ தான் வந்து பார்க்குறேன் ஏன்னா சரிக்கானான்ட்டு அது இருந்தால் கூட எகிரி கொடுத்து ஓடிருப்பான் அதே தெரியல அங்கே பார்க்காம மெடிக்கல் போகிற வருஷம் ஓடி போயிட்டேன் இங்கே இங்கே குளோவாக போடுறேன் எகிரி போட்டாங்கன்னு தெரியல நல்லா அடி வாங்கினாங்களோ அது தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் ட்ரிக்கு நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்லாம் இங்கே நிற்பாங்களா இங்கே வேறு ட்ரிப் பண்ணுவோம் பாருங்களேன் இங்கே போய் எகிரி கொடுத்து உட்காந்துக்குவேன் அதான் பார்க்க நான் சுற்றுவான் பட் ஆனால் நான் வந்து பார்த்துட்டேன் முன்னாடியே எங்கே எடுத்து சுற்றான் இப்போ நான் வந்து இங்கே மேலே நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா அவனை பார்த்தான் போல் கொஞ்சம் எங்கே இருக்கு பாருங்கள் சருன்னு உதிப்பான் பாருங்கள் அங்கே கில் வச்சு வச்சுனா நான் வந்து அடிச்சிட்டேன் ஓசிக்கல் ஓகே கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் லைக் கைஸ் பை ஐ வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ அதுவும் ஒருத்தர் கிளாஸ்க்கு வர தான் வருவேன் ஸோ பார்க்கலாம் 13 குளோவால் எப்படி போடுறேன்னு தெரியாமல் போட்டிருக்கேன் ஸோ எத்தனை கில் பண்ணியிருக்கேன்னு கடைசியில் பார்க்கலாம் எல்லா குளோவாலையும் போட்டாச்சு ஓகே நான் வந்து கோல்டு ஒன்றில் 3 ஸ்டார் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் 6 கிலோ பண்ணிங்க நம்ம தான் ஃபஸ்ட் ஓகே பாய்